நண்பர்களில்ல நண்பர்களே நான் உங்களை அனுப்பிவிட்டேன் ஸோ நம்ம டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஆக்சுவலாக வந்து அது தேட்டர் பிரிண்ட் தான் பட் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்திருக்கும் பட் இதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை பக்கத்தில் ஏதாவது தேட்டரில் அந்த படம் வச்சுன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கிளியர் பிரிண்ட் வந்ததும் இங்கிலீஷ் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க பிகாஸ் தமிழ் டபுள் வந்து அந்த படம் இல்லை ஸோ கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவியே வந்து நம்ம வாய்ஸ் ஓர் பண்ணி போட்டு விட்ருவோம் ஸோ இப்போ வந்து போட வேணான்னு இருக்கேன் ஏன்னா வந்து ஓகே ஸ்பாயில் பண்ண தேவையில்லை படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் ஸோ பார்த்துக்கலாம் போப்போம் அதையும் ஸோ நம்ம இப்போ கோகானுக்கு வந்து வருவோம் ஓகேங்களா அந்த சூப்பர் ஹீரோ மூவியில் வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகான் வந்து ஒரு வேறு லெவல் பவர் வந்து அச்சீவ் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாறுவார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கோகான் ஓகேங்களா ஸோ இந்த பீஸ்டுகோக்கான பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த பேர் வந்து எப்படி வந்தது அவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகினார் அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் எது காரணமாக இருந்துச்சு ஸோ அந்த ஹோல் ஸ்டோரியை வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பட்டன்ல சும்மா அந்த ஃபைனல் கிளாஸ் வந்து தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம பீஸ்ட் கோகானை வந்து எப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு ஓகேங்களா எப்போ வந்து அன்லீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் சூப்பர் ஹீரோ வந்து ரெட் ரிப்பன் ஆர்மி வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சீக்கிரம் எப்போ நம்ம செல் மேக்ஸை வந்து உருவாக்குறாங்க அந்த கிளைமேக்ஸில் செல் மேக்ஸுக்கும் பிக்கலுக்கும் வந்து ஃபைட் வருது நம்ம பிக்கலும் பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபார்ம் வந்து அன்லீஸ் பண்ணுறாரு அதுக்கு பேர் தான் ஆரஞ்ச் பிக்கலோ ஓகேங்களா ஸோ ஆரஞ்ச் பிக்கலோக்கும் செல் மேக்ஸுக்கு வந்து ஃபைட் வருது அப்போ பார்த்தீங்கன்னா செல் மேக்ஸ் வந்து ஆரஞ்ச் பிக்கல ஆரஞ்சு பழமே நசுக்கி அடிச்சு பறக்க விட்டுறாரு நம்ம பிக்கலோ வந்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம கோகன் வந்து டக்குன்னு வந்து கிளிக் ஆகுது பண்ணுறது அவர் வந்து அந்த பவர் வந்து ஃபுல் பவர் அன்லீஸ் பண்ணுறது அப்படி உருமாறுறது தான் ரெட் கலர் ஐஸோட பயங்கரமான ஒயிட் கலர் ஹேரோட பர்பிள் அவரோட உருவாக்குற அந்த ஃபார்ம் தான் பீஸ்ட் கோகான் அதை வந்து நீங்கள் பீஸ்ட் கோகான் வச்சுக்கோங்க ஃபைனல் கோகான் பீஸ்ட் கோகான் கோகான் பீஸ்ட் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து நம்ம பீஸ்ட் கோகான்னு சொல்லிட்டு வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ அந்த ஃபார்ம்க்கு வந்து மாறாரு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு வந்து பீஸ்ட் கோகான் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த ஃபார்மோட ஒரிஜினல் நேம் வந்து ஃபைனல் கோகான் அதாவது இந்த மூவியோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாமே வந்து அந்த ஃபைனல் கோகான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் கோகான் அப்படின்ற பேரை வந்து தூக்கிட்டு பீஸ்டு கோஹான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பீஸ்ட் கோகன் வந்து இதையும் யார் வச்சாங்க எப்படி வச்சாங்கன்னு தெரியல பட் அந்த ஃபார்ம் வந்து உருவாயிடுச்சு ஸோ ஃபைனல் கோகான் அப்படின்ற பேரை வந்து தூக்கிட்டாங்க ஸோ இதுலேருந்து வந்து என்ன அர்த்தம் இதில் இருந்து நம்ம ஒன்றும் தெரிஞ்சிக்கலாம் அதாவது இது வந்து கோஹானோட ஃபைனல் ஃபார்ம் வந்து கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கோஹான் இன்னும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார் ஸோ அதனால தான் அந்த ஃபைனல் கோஹான் அப்படின்ற நேமை எடுத்துட்டு பீஸ்ட் கோஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க மேபி இதுக்கப்புறம் வரப்போற ஆர்க்கில் வந்து கோகான் வந்து இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்ம் வந்து அச்சீவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மோவியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகான் வந்து சூப்பர் சைனாக மாறிப்பார் அல்டிமேட் கோகானா மாறிப்பார் அண்ட் கிளைமேக்ஸில் தான் அவர் வந்து பீஸ்ட் கோகானாக வந்து மாறுவார் அவர் அந்த அளவுக்கு புஷ் பண்ணது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டாக பார்ப்போம் ஸோ இப்போ வந்து கோகானோட பொட்டன்ஷியல் வந்து பார்த்துருவோம் அதாவது கோகான் வந்து ஏன் இத்தனை வருஷமாக ஏன் வந்து அவரால் மாற முடியல இப்போ ஏன் திடீர்னு வந்து அவர் மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது கோகான் வந்து நம்ம கோகு அண்ட் வெஜிட்டா அண்ட் பயங்கரமான கார்ட் லெவல் கோட்லாம் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு ஏன் வந்து அவரால் மாற முடியல கோகானுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இது வரைக்கும் அவர் ஃபைட் பண்ணதில் வந்து அல்டிமேட் ஃபார்ம்ல வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு கோகு கூட நிறைய பேர் கூட ட்ரைனிங் பண்ணியிருக்காரு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அல்டிமேட் ஃபார்மிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேணா தவிர அவரால் ஒரு புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆக முடியாது ஏன்னா கோகானுக்கு வந்து ஒரு கோக்கு மாதிரி அதாவது கோக்கு இப்போல்லாம் ஒரு லிமிட் வந்து பிரேக் பண்ணுறாரோ அப்போ வந்து ஒரு புது ஃபார்ம் வந்து அச்சீவ் பண்ணுவார் சேம் அதே தான் அப்பா போல தான் பிள்ளைங்க தானே ஸோ அதேமாதிரி தான் நம்ம கோகான்னு பார்த்திங்கன்னா அவரை வந்து லிமிட் பிரேக் பண்ணணும் அப்படி லிமிட் பிரேக் பண்ணால் தான் அவரால் அந்த ஃபார்ம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் வேறு லெவலுக்கு ஸோ கோகன் வந்து புஷ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ கோகானோட பொட்டன்ஷியல் வந்து பார்ப்போம் கோகன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவரோட பொட்டன்ஷியில் வந்து ஒரு நேப்கின் பெரியவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் ஓகேங்களா அப்போ தான் வந்து கோகான் இப்போலாம் அவரோட பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணுறாரோ ஒரு நியூ பவர் வந்து அச்சீவ் பண்ணுவார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட் செல்லு கூட ஃபைட் பண்ணக்கல அந்த ஆண்ட்ராய்டு வந்து சாகக்குள்ளே நம்ம கோகானுக்கு வந்து தாங்க முடியாது பயங்கரமாக விரைவார் அப்படி வெளியாகி தான் அந்த லிமிட் பிரேக் பண்ணி அந்த சூப்பர் டூக்கு வந்து மாறுவார் ஸோ சேம் கதை தான் இங்கேயும் நடக்குது நம்ம கிளை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் சூப்பர் ஹீரோவில் அதாவது நம்ம ரெட் ரிபன் ஆர்மையோட சீக்ரெட் டப்பன் தான் நம்ம செல் மேக்ஸ் ஓகேங்களா அந்த செல் மேக்ஸ் கூட நம்ம ஆரஞ்ச் பிக்கல் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ நம்ம செல் மேக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களை தக்க மாதிரி வேகவும் கத்திக்கிட்டு அடிச்சு எல்லாத்தையும் கிழிச்சிட்டு இருப்பார் அப்போ நம்ம பிக்கலில் போய்ட்டு தாக்கு பிடிப்பார் பட் எண்ட் ஆஃப் த ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலை அடித்து பறக்க விட்டு நம்ம செல்மேன் ஸோ அப்போ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிக்கல வந்து இறந்து அப்படின்னு அவருக்கு வந்து தோணும் அப்போ தான் வந்து அவரோட லிமிட் வந்து பிரேக் ஆகும் அப்படியே லிமிட் பிரேக் பண்ணி தான் இந்த பீஸ்ட் ஃபார்ம் வந்து அன்லைஜ் பண்ணுவார் ஸோ டோரியம் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு இந்த கோகான் பீஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம கோகானோட சூப்பர் சின் டூ ஃபார்மை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான் இந்த கோகான் பீஸ்ட் ஃபார்ம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சின் டூவோட ஒரு மாடர்ன் விஷயம் தான் இந்த கோகான் பீஸ்ட் ஃபார்ம் ஸோ பீச் டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஐயோட ஒயிட் கலர் ஹேரோட வந்து இருக்காரு ஓகேங்களா அந்த ஒயிட் கலர் ஹேருக்கு வந்து என்ன மீனிங் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லை ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து சொல்ல வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு தேரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேரியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது அந்த ஃபார்ம் வந்து ஒரு கூலாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒயிட் கலர் ஹேர் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரியி வந்து சொல்லுது ஸோ அடுத்த தேரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகானுக்கும் கயோஷன் பவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அதாவது கயோஷன் பவர்னால் நம்ம விஜிட்டா கோகோ இவங்கலாம் டிவைன் பவர் யூஸ் பண்ணுறாங்களே அல்ட்ரா இன்ஸ்டென்ட் அல்ட்ரா ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிவைன் பவரை தான் வந்து கயோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பண்ணுவாங்க ஸோ நம்ம கோகோட பையன் தானே நம்ம கோகான் மேபி கோகு வந்து அல்ட்ரா சின்ஃபார்மை வந்து அன்லீஸ் பண்ணுறாருல ஸோ அந்த மாதிரி நம்ம கோகான் வந்து ஏதாவது அந்த மிஸ்டேக் அந்த டிவைன் பவருக்கு வந்து காட் பவருக்கு எதாவது கனெக்ஷன் வந்து இருந்து ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி இந்த சுப்ரீம் காய் ஒன்று ட்ரெயின் பண்ணி அந்த மிஸ்டேக் ஃபார்மை வந்து என்ன சொல்கிறது மாறியிருப்பார் ஸோ அந்தமாரி ஏதாவது மேஜிக்கல் பவர் ஒரு டிவைன் பவர் வந்து இது கூட கனெக்ஷன் ஆகி அந்த ஃபார்ம் மாதிரி ஏதாவது ஒன்று டேப் பண்ணி இந்தமாரி ஒரு ஒயிட் கலர் ஹேராக வந்து மாறலாம் அதை தான் வந்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து தேரி வந்து போயிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் எது உண்மை எது போயின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பீஸ்ட் கோகோலோட பவர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆரஞ்ச் பிக்கலோட பவர்ஸ் வந்து பார்த்துருவோம் அதாவது அக்கீரா ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பிக்கல் வந்து ஒரு வழியாக ஒரு ஃபைனல் ஃபார்மை வந்து அடைஞ்சிட்டாரு ஓகே ஃபைனல் ஃபார்ம்னு சொல்ல முடியாது ஒரு பவர்ஃபுல் ஃபார்ம் வந்து அடைஞ்சிட்டாரு ஸோ அந்த ஆரஞ்சு பிக்கில் வந்து கிட்டத்தட்ட கோகோலுக்கு பேட்டில் ஃபீல்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது டோரியாமா வந்து எதை வந்து கம்பேர் பண்ணுறாரு ஏன்னா கோகுக்கு வந்து பல ஃபார்ம் இருக்குது சூப்பர் சென் கார்டு இருக்குது சூப்பர் சென் ப்ளூ இருக்குது அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்ம் இருக்குது ஸோ இதில் வந்து எந்த ஃபார்ம் கூட வந்து பிக்கில் வந்து அதாவது ஆரஞ்ச் பிக்கில் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்து வருது அதுக்கு இன்னுமே ஆன்சர் நமக்கு கிடைக்கல ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் கோகானோட பவர்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஆரஞ்சு பிக்கில் அடித்து பறக்க விட்றாரு நம்ம செல் மேக்ஸு ஸோ அப்படிப்பட்ட செல் மேக்ஸோட ஒரு அப்பர்கட்ட வந்து ஈஸியாக வந்து நம்ம கோகான் வந்து வந்து தடுத்து நம்ம செல் மேக்ஸை அடித்து பறக்க விட்றாரு ஸோ நம்ம பீஸ்ட் கோகான் வந்து அல்ட்ரா இன்சன் கூடவோ இல்லை அல்ட்ரா ஈகோ கூடவோ நம்மளால் கம்பேர் பண்ண முடியுமா அதோட ஆன்சர் வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியல மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம பீஸ்ட் கோகான் வந்து அல்ட்ரா இன்சன் இல்லை அல்ட்ரா ஈகோ கூட ஃபைட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருமா அப்படி வந்தால் நமக்கு கண்டிப்பாக வந்து அவரோட பவர்ஸ்லாம் வந்து தெரியும் ஏன்னா அந்த மூவிலே பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து காட்ட மாட்டாங்க பீஸ்ட் கோகானு அந்த மாறுவார் மாறிட்டு அந்த ல்பீம் கேன் ஒரு போடுவார் போட்டு செல்ல வந்து முடிச்சுவிடுறாரு ரெண்டு மூணு ஃபைட்ஸ் என்ன வரும் பஞ்சு கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிச்சு பறக்க விடுவார் ஸோ கொஞ்சம் நேரம் தான் அந்த ஃபார்ம்ன்றது கொஞ்சம் நேரம் தான் வரும் ஸோ அதனால் வந்து அவரோட பவர்ஸ்லாம் என்ன அவரோட அபிலிட்டியெலாம் என்ன அவரோட டெக்னிக்லாம் என்ன இன்னமும் வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து காமிக்கலை மேபி வந்து ட்ராகன் டீம் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஆர்க்கில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃபியூச்சர்ல அதை விட பெரிய கொஷின் என்னன்னா அதான் நம்ம பீஸ்ட் டான் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அது மட்டும் தான் தெரியணும் நம்ம அல்ட்ரா எகோ அல்ட்ரான்சிங் மாதிரி பவர்ஃபுல்லாக அவங்க கூட வந்து நம்ம டு ககன் வந்து ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஷினை ஃப்யூச்சர்ல வந்து பார்ப்போங்க ஸோ உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நம்ம பீஸ்ட் கோகானுக்காக ஸோ பார்ப்போம் அந்த இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் வில்லாதி அதிவில் ஃப்ரீஸாக வந்து போயிட்டு இருக்காரு மேபி நம்ம பிளாக் ஃப்ரீஸாக்கும் பீஸ்ட் கோகானுக்கும் போயிட்டு வச்சா யார் ஜெயிப்பா அப்படின்றத மறக்காம கமர்ஷியல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் இஸ் கைஸ் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமர்ஷியல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பீஸ்டு கோகானோட ஃபார்ம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அண்ட் அதில் வந்து எந்த மூமெண்ட் நீங்கள் படத்தை வந்து பார்த்துட்டீங்களா அதுல உங்களுக்கு எந்த மூமெண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமர்ஷியல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இஸ் நம்ம பீஸ்ட் கோகன் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆர்ட்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் உங்களுக்கு வந்து கோகானில் வந்து எந்த மூமெண்ட் வந்து பிடிக்கும் அண்ட் நம்ம பீஸ்ட் கோகன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா அது அதில் வந்து எந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்டு ஃபியூச்சரில் வந்து நம்ம பீஸ்டு கோகன் வந்து நம்ம அல்ட்ரா சிங் கூட ஃபைட் பண்ணுமா இல்லை அல்ட்ரா ஈகோ கூட வந்து ஃபைட் பண்ணுமா அப்படின்ற கொஷனுக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆன்சர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்